அடுத்தது பாகியல் விசை, பாகுநிலை. பாகுனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம் தமிழில். பாகுனா என்னன்னு பார்த்தோம் தமிழ். தமிழ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? பாகு சர்க்கரையா, இனிப்பு அப்படின்னு பார்த்தோம். பாகற்காய் பேர் எப்படி வந்தது எல்லாம் பார்த்தோம். இங்கிலீஷ் வந்து விஸ்காசிட்டி. இங்கிலீஷ்ல என்னது விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன சார்? இங்க பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இது திரவத்தில் தான் சொல்லுவாங்க விஸ்காசிட்டி இருக்கா இல்லையான்னு. இப்போ ஒரு ரெண்டு திரவம் இருக்கு, எண்ணெய் இருக்கு, தண்ணி இருக்கு. இது ஒரு இது மே இப்படி ஒரு மேடான பரப்பு, சரியா? தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. எது வேகமாக ஓடும் இதில்? எண்ணெய் தான் வேகமாக ஓடுமா? தண்ணி தான் வேகமாக ஓடும். இப்போது நீருக்கு பாகுநிலை கம்மி அப்படின்னு அர்த்தம். நீருக்கு பாகுநிலை கம்மி, பாயியல் விசை கம்மி. பாகியல் விசை அதுவே எடுத்துக்கோங்க, பாகியல் விசை கம்மி, குறைவு. பாகியல் விசை குறைவு. அதே எண்ணெய் இருக்கு இல்லையா, எண்ணெய்க்கு பாகியல் விசை அதிகம். மெதுவாக தான் போகும் எண்ணெய். அது என்ன சார் பாயியல் விசைனா? ஒன்றும் கிடையாது, இதுவும் ஒரு உராய்வு விசை தான். உராய்வு விசைனா என்ன? டிரான்ஸ்லேஷன் கேட்கல. ரெண்டு பொருள் உராய்வு விசை பார்த்தோமா இல்லையா? ரெண்டு பொருளுக்கு தள்ளுற, ரெண்டு இந்த பொருள் கீழே உள்ள பொருள் என்ன பண்ணும்? மேலே ஒரு பொருளை வச்சு தள்ளுறோம், இந்த பொருள் இந்த பக்கம் போகாமல் இது ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுக்கும். அதான் அது உராய்வு விசை. அது மாதிரியான உராய்வு விசை தான் என்னது பாயியல் விசை. இது எங்கே நடக்கணும்? தண்ணி இருக்கு இல்லையா, மாலிகுல் H2O மாலிகுல் புள்ளி புள்ளியாக இருக்கும். தண்ணி ஒரு லேயர், இன்னொரு லேயர் உருண்டு ஓடும் பொழுது அந்த லேயர் ஓடாமல் கீழே உள்ளது என்ன பண்ணும்? அதை பிடிச்சி இழுக்குது. நல்லா பிடிச்சி இழுத்தாக்கா மெதுவாக தான் உருண்டு போகும், சரியா? இதில் நல்லா பிடிச்சி இழுக்கும். இதில் எண்ணெயில் ஒரு மாலிகுல் லேயர் இருக்குது, இன்னொரு மாலிகுல் லேயர் இருக்குது. உருண்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது, அந்த இன்னும் ஒரு லேயரு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது, கீழே உள்ள லேயர் என்ன பண்ணுது? அதை நல்லா பிடிச்சி இழுக்குது. அப்போ பாகியல் விசை அதிகம் எண்ணெய்க்கு. தண்ணியில் பிடிச்சி இழுக்காது, மெதுவாக தான் பிடிச்சி இழுக்குது. பாகியல் விசை கம்மி, அதனால் வேகமாக ஓடி. புரிஞ்சதா? பாகியல் விசைனா என்னது? ஒரு பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய உராய்வு விசை தான். மாலிகுளுக்குள்ளே பார்க்கணும். மாலிகு எப்படி இருக்கும் அந்த பொருள்? தண்ணி ஒரு லேயர் இப்படி இருக்கும், இன்னொரு லேயர் அதுக்கு மேலே இருக்கும், இன்னொரு லேயர் அப்படி தானே இருக்கும். அப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பிடிச்சி இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அது பேர் தான் அந்த பாகியல் விசை. அப்போ பாகியல் விசை அதிகமாக இருந்தால் உருண்டு ஓடுறது கம்மியாக இருக்கும். பாகியல் விசை கம்மியாக இருந்தாக்கா உருண்டு ஓடுறது அதிகமாக இருக்கும், சரியா? இப்போ தேன் தேன் விட்டிங்கன்னா என்னவும் ரொம்ப ஓடவே ஓடாது, அவ்வளோ சீக்கிரம் போகாது, அப்படியே தான் நிற்கும். அதுக்கு அது திரவம் தானே, ஆனால் பாகியல் விசை அதுக்கு அதிகம். புரிஞ்சுதா? எல்லாமே லைஃப்பில் தான், லைஃபுக்கு தான். எக்ஸாமுக்கு படிக்காதீங்க தயவு செஞ்சு, அது வேஸ்ட்டு. அதனால் உங்களுக்கு நல்லாலும் இல்லை, இந்த சமூகத்துக்கு எதுக்குமே நல்லாலும் இல்லை. பாயல் விஷயனுடைய எஸ்ஐ யூனிட்டு கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட். என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் ஒரு மீட்டர் நடந்துச்சு, ஒரு கிலோகிராம் உள்ள திரவம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது? அதான் அதை தான் அப்படி சொல்கிறாங்க. அல்லது நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர், அப்படி ரெண்டில். இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கா? ஆமாம் கரெக்டாக தான் இருக்கா, நீங்கள் செக் பண்ணிட்டு. உராய் விசை பார்த்தாச்சு இல்லை? ஆ அதான் திரும்ப வருது, உராய் விசை தான் வருது.
உராய்வு என்ன பண்ணும், இயக்கத்தை ஒரு பொருள் மேலே உள்ள பொருள் நகர்றத தடுக்கும், தேய்மானம் ஏற்படும். சரியா, தேய்மானம் ஏற்படும் உராய்வுனால. செருப்புலாம் தேஞ்சு போகுதா அதிகமாக? அதையும் ரொம்ப ஒரு சில சரட்டு சரட்டுன்னு போட்டு தேய்ச்சிட்டு போவாங்க, அதெல்லாம் சீக்கிரம் தேஞ்சிடும். அப்போ உராய்வு விசை அதிகம். ஆ, ஒரு சிலர் நடந்து போகிறதே தெரியாது, அப்போ செருப்பு சீக்கிரம் தேயாது, அப்படியே தான் இருக்கும். ரைட். உராய்வு செய்யும் பொழுது என்ன ஆகும், அந்த பொருள் வெப்பம் அடையும். இதெல்லாம் மூணு. ரைட். இந்த உராய்வு என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க. நிலை உராய்வு, நின்றுட்டு இருக்கு இப்போ ரெண்டு பொருள். இந்த டேபிள் மேலே இந்த இது நிற்கிதுனாக்கா ரெண்டு பேத்துக்குள்ள உராய்வுனால தான் நிற்கிது. இன்னொன்று கிராவிட்டி, அதை விட்டுருங்க. உராய்வு கம்மியாக இருந்தால் என்ன, அது வலிக்கிட்டு போயிடும். சரியா, அடுத்தது அதுக்கு பேர் நிலை உராய்வு. அடுத்தது நிலை என்ன அர்த்தம், இன்னொன்று என்னது, இயக்க உராய்வு இருக்கும். ரெண்டுமே இயங்கும். பால் பியரிங் இருக்குல்ல, பால்ராஸ் குண்டு போட்ட பால் பியரிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாலும் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும், வீலும் சுற்றும். அதுக்கு பேர் என்னது, இயக்க உராய்வு. ஆ, ஆமாம், உராய்வுனால தான் ஹீட்டு. கை எப்படி தேய்ங்க, ஹீட் ஆகுதா? அப்படியே தூக்கிறீங்கள, உராய்வு நடக்கும் பொழுது ஹீட் ஆகும். அந்த மாதிரி சரியா, எல்லா பொருளும் ஓய்வு நிலையில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், உராய்வு தான். உராய்வுலாம் வலிக்கிட்டு விழுந்துடும், ஏன்னா பூமி சுத்தது இல்லை, அதெல்லாம் வலிக்கிட்டு விழுந்துடும். அந்த மாதிரி இயக்க உராய்வு, இயக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொருள், ஒரு பொருளை உருட்டிட்டு போகிறோம். வீல் சக்கரெலாம் இருக்குல்ல, இயக்கத்தில் இருக்கிறது. சக்கரத்தை புரிஞ்சுக்கங்க, சக்கரம் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. சக்கரத்தை மனிதன் முத முதல்ல எது கண்டுபிடிச்சான், பானை தயாரிக்கிறது. அதுக்கு அதுக்கு தான், ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கெலாம் இல்லை. ஆ, இப்போ என்னாச்சுன்னா அங்கே பாருங்கள், இதுதான் சக்கரம் தரையில் இருக்குது, உராய் விசை இந்த பக்கம் இருக்குது, இந்த பிடிச்சிக்கிறதுனால இதை உருட்டி விட்டிங்கன்னா என்ன ஆகும், போகுது. வேகமாக உருட்டினா வேகமாக போகும். இதே சக்கரத்தை வெட்டி நீளமாக்கி போட்டுருங்க, என்ன ஆகும், தலையிட்டுலாம் போக முடியாது. பரப்பு அதிகமாயிருச்சா, பரப்பு அதிகமானாலும் உராய்வு அதிகமாக இருக்கும். ரெண்டு பொருளுக்கு நடுவில் பரப்பு அதிகமானால் உராய்வு என்ன ஆகும், அதிகமாகும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கனமான பொருள் வீட்டில் பீரோ கீரோ தள்ளுங்க, எப்படி தள்ளிட்டு போவீங்க, அப்படியே தள்ளிட்டு போவீங்களா, எப்படி தள்ளுவோம், சாய்ச்சிருவோம், அப்படியே தள்ள மாட்டோம். இதை சாய்ச்சி இழுத்துட்டு போனீங்கன்னா ஈஸி. இப்படி இருக்கும் பொழுது பரப்பு தரைக்கும், இதுக்கு பரப்பு அதிகம். சாய்ச்சிட்டு தள்ளிட்டு போனால் ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம், ஏன்னா பரப்பு குறைஞ்சிருச்சா இந்த இடம் மட்டும் ஸ்ட்ரெச் ஆகும். அதான் இப்போ பரப்பு அதிகமான உராய்வு விசை அதிகமாகும். உராய்வு பாதிக்கக்கூடிய காரணிலாம் பார்ப்போம். ஆ, அந்த மாதிரி அப்போ பரப்பு குறைஞ்சிருச்சா, ப்ளஸ் வீல் சுற்றணும், அதுக்கு உராய்வு விசை தேவை. இந்த கொஞ்சம் உராய்வு விசை, அதுக்கு தான் மேடு பள்ளமாக இருக்குது டயர். உருட்டி விட்டிங்கன்னா வேகமாக போகும். அதனால தான் இவ்வளோ வாழ்க்கையோட வேகம் அதிகமானுச்சு. ஆமாவா, இப்போ வேகமாக போகிறோம் வரீங்கள, எல்லாம் ஊரில் இருந்தெல்லாம் வரீங்க. ஆ, எப்படி வரீங்க, வாழ்க்கை வேகமானதான். அந்த சக்கரத்தை எப்படி சார் இயக்குறோம், மாட்டு வஞ்சியை வச்சு இயக்கணும், அது பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம், தானே எங்கே வச்சுட்டோம், எதை வச்சு, அந்த காலத்தில் புதஞ்சி போன அந்த கார்போஹைட்ரேட் எடுத்து எரிய விடுறோம். விலங்கு தாவரங்களில் எரிய வேண்டிய கார்போஹைட்ரேட் எங்கே எரியுது, என்ஜினில் எரியுது. எது, பெட்ரோலு, நேச்சுரல் கேஸு. அந்த மாதிரி நலுவு உராய்வு, இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நலுவு உராய்வு, உருளும் உராய்வு. அதெல்லாம் பார்ப்போம். உருளும் உராய்வு நலுவும் உராய்வை விட குறைவாக இருக்குமா, நோட் பண்ணிக்க முக்கியமானது. நலுவுரா என்னென்ன அர்த்தமா, நலுவுருன்னா வலிக்கிட்டு போகிறது,
ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் வலிக்கிட்டு போகுது அப்படின்னா நழுவு உராய்வு, தள்ளிட்டு போகிறோம், அதெல்லாம் நழுவு உராய்வு. உருள் உராய்வுனா ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே என்ன ஆகுது, உருளணும். சிலிண்டர் உருள்றது அதெல்லாம், அதெல்லாம் வந்து உருள் உராய்வு. பால் ரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த பால் பியரிங். சரி, உராய்வை பாதிக்கும் காரணிகள், பரப்பினோட தன்மை. சொரசொரப்பு அதிகமாக இருந்தாக்கா உராய்வு அதிகமாக இருக்கும். சொரசொரப்புனா என்ன அர்த்தம், ஒரு பொருளில் மேடு பள்ளம், நல்லா மேடு பள்ளமாக இருந்தால் பள்ளமாக தெரியும். இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும், மாலிகுலுக்கு நடுவில் சின்ன கேப்னாக்கா மேடு பள்ளமாக இருக்கும். அப்போ சொரசொரப்பு, அப்போ உராய்வை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதை பளபளப்பாக மாற்றணும். அதனால தான் இந்த தரையில் நடந்தீங்கன்னா ஓகே. அந்த இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாலெலாம் போட்டிருக்கலாம், அந்த டைல்ஸு அது ரொம்ப வளவளப்பாக இருக்கும். வளவளப்புனா என்ன அர்த்தம், மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும். மாலிகுலாம் நல்லா மிஷின் போட்டு தேய்ச்சி எடுத்துருவானுங்க. அப்போ பல பலன் இருக்கும், அதில் நடக்கிறது கஷ்டம். சரியா, ரைட். அப்புறம் பொருளோட எடை, எடை அதிகமாச்சுனாக்கா உராய்வு அதிகமாகும். எடை கம்மியாச்சுன்னா உராய்வு கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு பீரோ இருக்குது, வெறும் பீரோவாக இருக்குது, தள்ளுங்க ஈஸியாக தள்ளிடலாம். ஃபுல்லாக எல்லாம் துணியெல்லாம் அடிக்கிட்டீங்க, புக்கெல்லாம் அடிக்கிட்டீங்க, என்னவோ தள்ளுறது கஷ்டமா, அப்போ உராய்வு அதிகமாகுது. ட்ரெயின் இயக்கிறது எல்லாமே தான் காரணம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, அடுத்தது தொடுபரப்பு. பரப்போட தன்மை தொடுபரப்பு. அடுத்தது பரப்போட தன்மை இது, அப்புறம் பரப்போட அளவு. பரப்பு அதிகமாக, ஏரியா அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், இப்போ தானே பார்த்தோம், ஏரியா அதிகமாச்சுனாக்க உராய்வு விசை அதிகமாகும். ஏரியா குறைஞ்சினா உராய்வு விசை குறையும். இது வெயிட்டு. இது வந்து என்னது, என்ன போட்டிருக்கு, நேச்சுராவதி சர்ஃபேஸா, நேச்சுராவதி. இதெல்லாம் நமக்கு தெரியும், யூஸ் பண்ணுறோம் லைஃப்பில், ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அதுக்கு தான் இங்கே வரோம். சரியா, அப்போ டயரோட சைஸு, இது இருக்குல்ல ரோடு ரோலர், அதுக்கு என்ன பண்ணுறாங்க, சக்கரை எப்படி இருக்கும், அகலமாக இருக்கும். அப்போ உராய்வு விசை அதிகமாக இருக்கும் அதில், அதனால தான் அதிக இன்ஜின் தேவை. இன்ஜின் அதிக குவாலிட்டியில் இருக்கணும், திறன் உள்ளதாக இருக்கணும். நம்ம மிதிவண்டியில் சக்கரை எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்தால் தான் நல்லது, பரப்பு கம்மியாக இருக்கு, ஈஸியாக அழுத்தலாம். ஆனால் இப்போ 2 லட்சம் 3 லட்சம்னு போட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறான், டயர்லாம் எத்தோ சொல்லி வச்சுக்கிறானுங்க, கஷ்டப்பட்டு தான் அழுத்தணும். இப்போ வேலை செஞ்சாவே போதும், உடம்புலாம் குறைஞ்சிரும். அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ரைட். உராய்வின் நன்மைகள், உராய்வுனால என்னென்ன நன்மை. உராய்வு இல்லைனா நம்மளால் நடக்க முடியாது. நடக்க முடியுமா, எப்படி நடக்கிறோம், காலை வைக்கிறீங்க எப்படி, அது பிடிச்சிக்குது, அதனால தான் அடுத்த காலை எடுத்து வைக்க முடியுது. அது உள்ள வேலை பிடிக்காம இருந்தால் வலிக்கு விட்டு விழுந்துருவோம். அதான் தண்ணி ஊற்றுனா, அந்த மொசைக்கு தள்ளில் தண்ணி ஊற்றுனா நடந்தீங்கன்னா வலிக்கு விழுந்துருவோம். ஆனால் மேலே வந்து அது வளவளப்பாயிருது, விழுந்துருவோம் அந்த மாதிரி. அடுத்தது, ஒரு பொருளை பிடிக்கணும்னா என்ன வேணும், உராய்வு வேணும். நடக்க முடிகிறது, வண்டி ஓட்டுறது, இதெல்லாமே என்னது, உராய்வுனால தான். பேனா முள் எழுதுறது, பேனா எழுதுறோம் இல்லையா, பேனாவில் பால் பாயிண்ட் பண்ணு, என்னவும் அதோட அது பேர் என்ன, நிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உள்ளே வந்து பால் ட்ரெஸ் இருக்கும். இங்கு பேனா கூட வச்சுக்கோங்க, இங்கு பேனாவே எடுத்துக்கோங்க. பேப்பரில் எழுதும் பொழுது பேப்பரோட ஃப்ரிக்ஷன்னால் இந்த இங்கு போய் அதில் ஒட்டிக்கும், அதனால தான் எண்ணெய் பட்டுருச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த பேப்பரில் எழுத முடியாது, உராய் விசை குறைஞ்சிரும், அப்போ எழுதாது. சரியா, அப்போ எழுதுறதுக்கு என்ன வேணும், பேனா தான், உராய்வு தான் தேவை. அதேமாரி சக்கரம், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டியை நிறுத்தணும், அப்போ என்ன பண்ணுவீங்க, பிரேக் பிடிப்பீங்க. அப்போது அந்த டயருக்கும் ரோட்டுக்கு இருக்கக்கூடிய உராய்வு விசையினால தான் நிற்கும், எல்லாம் வண்டி நிற்காது. சரியா, ரைட். அதுமாரி தீக்குச்சி பற்ற வைக்கிறதுக்கு உரசுறோம், உரைச்சினா தான் பற்றும், இப்போ வச்சிங்கன்னா பற்றாது. உராய்வினால் வெப்பம் அடைஞ்சு தீக்குச்சி பற்றிக்குது, இதுக்கெல்லாம் தேவை. தீமைகள், என்ன தீமை, உராய்வு ஒரு பொருளை தேய்மானம் அடைய வைக்கும். உரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேயும்,
அப்புறம் ஹீட் ஆகி அந்த பொருளை பழுதடைய வைக்கும். அதனால தான் என்ஜினில் பைக் என்ஜினில் என்ன ஊற்றுறீங்க, பைக் கார் என்ஜினுக்கெலாம் ஆயில் ஊற்றுவீங்க, கூலண்ட் ஆயில் இருக்கும். ஆயில் இல்லைன்னா என்ஜின் சீஸ் ஆகிரும்பாங்க. ஏன்னா ஏன் போடும்பொழுது ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஹீட் ஆகி நின்று போயிடும், ஜாம் ஆயிரும். அவ்வளோதான், தூக்கி போட்டு வேறு வண்டி தான் வாங்கணும். அதே மாதிரி உராய்வு பெரிய பெரிய என்ஜின்லாம் இயக்கணும்னா நிறைய என்ன பண்ணும், எனர்ஜி வேணும், கரண்ட் வேணும், நல்லா சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில இடத்துல உராய்வு தேவை, ஒரு சில இடத்துல உராய்வு என்ன இல்லை தேவையில்லை. அப்போ உராய்வை குறைக்கணும், அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும்னா பரப்பு, தொடுபரப்பு, தொடுபரப்பு என்ன பண்ணும், சொர சொரப்பாக்கணும், மேடு பள்ளமாக்கணும். டயர்லாம் இருக்கா, டயர் என்ன ஆயிரம் தேஞ்சிருச்சுன்னா வலிக்கி விட்டுரும், பிரேக் அடிச்சிங்கன்னா வலிக்கிட்டு போயிடும், சரியா? அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறது, அந்த டயரை மாற்றணும் அப்பப்போ. உயவு பொருளை பயன்படுத்துது. ஆ, வண்டியில் சுற்றுற இடத்துல என்ன சேர்த்துவீங்க, ஹேண்ட்பார் அங்கெல்லாம் சுற்றுறதுல அங்கெல்லாம் என்ன இருக்கும், கிரீஸ் போடுவீங்க, பளபளப்பான பொருளா, அப்போ ஃப்ரிக்ஷன் குறையும். அதுதான், அதான் உயவு பொருள், லூப்ரிகன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்தது பந்து தாங்கிகளை பயன்படுத்துதல், பால் பியரிங்ஸ். ஆக்சுவலாக அதுக்கு பேர் பால் ரஸ், பால் ரஸ்ன்னு சொல்கிறோம்ல, பால் பியரிங். அதுக்குள்ளே பால் வச்சுருக்கோம், பால் பியரிங். பால் பியரிங் ஞாபகம் இருக்கா, தெரியுமா எல்லாத்துக்கும்? எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கெல்லாம் இருக்கும். இப்போ நார்மலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் இதுவும் உரைச்சிக்கிட்டு இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் பரப்பு அதிகமாக இருக்கும், அப்போ சீக்கிரம் ஹீட் ஆகிடும், வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ என்ன ஆகுனா, பால் உள்ளே வச்சுட்டாங்க, இந்த பாலில் இந்த பாலில் இப்போ பாருங்கள், பாலில் எவ்வளோ ஏரியா தரையில் போடும், இந்த பாயிண்ட் மட்டும் தான் வரும். அப்போ மேலே உள்ளதில் இவ்வளோ, இந்த பாயிண்ட் தான், பரப்பு குறைஞ்சிருச்சு. அப்போ ஹீட் ஆகிறது என்ன ஆகும், கம்மியாகிடும். பரப்பு குறைஞ்சா ஹீட் ஆகிறது கம்மியாகும்ல, அதான் அதுக்கு தான். ஆ, அப்போது இது ஒரு பால், பாலை கீழே போட்டு பாருங்கள், எடுத்து கொஞ்சம் உண்டு ஏரியா தான் கீழே போடும், ஃபுல்லாக பராது. ஆ, அந்த மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த இந்த கட்டைக்கும் இந்த இந்த மெட்டலுக்கு நடுவில் உரா சர்ஃபேஸ் ஏரியானா குறைஞ்சிரும், கரெக்டாக எவ்வளவு இந்த பால் படுற இந்த டச் ஆகிற இந்த பாயிண்ட் மட்டும் தான் போடும், பரப்பு குறைஞ்சிருச்சு. அப்போ ஹீட் ஆகிறது கம்மியாயிரும், அப்பயும் ஹீட் ஆகும், ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, ஹீட் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அதை குறைக்கிறதுக்கு லூப்ரிகன் யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துலலாம். ஆ, அதனால தான் பாருங்கள், தாத்தா வயசானவங்களாம் கரெக்டாக வண்டியை தொடச்சி ஆயில் போடுவாங்க மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி. அப்போ இது என்ன ஆகும், தேய்கிறது கம்மியாகவும் ரிப்பேர் ஆகுது அவ்வளோ சீக்கிரம். இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல, என்றைக்கு கண்டமாகுதோ அன்றைக்கி கொண்டு போய் கொடுத்துட்றது, அப்படி தானே? அவங்க கிடைச்ச பொருளை சிக்கனமாக பயன்படுத்துவாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், வேகமான லைஃபு ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும்னு ஓட்டிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதாங்க. ஓய்வு மற்றும் இயக்க நிலை.